வணக்கம் மக்களே. வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் ஒரு பக்காவான படம்னா அது தெலுங்கு படம், இதுதான் படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி லைஃப்ல பாத்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் இது தெலுங்கு படம். ஸ்டோரி சிம்பிளா சொல்லணும்னா, விஜய் தேவகோடா ராஷி கண்ணா ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. எல்லா லவ் ஸ்டோரி மாதிரி இந்த லவ் ஸ்டோரியும் ஒரு பாசிட்டிவா தான் ஆரம்பிக்குது, அப்புறம் ரொமான்டிக்காவும் ஆரம்பிக்குது. ஆனா படத்துல போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டியா அதிகமாகவே கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லணும், ஒரு பேஷன் ரிலேட்டடான சப்ஜெக்ட், அதனால இந்த படத்தை அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேஷனால எப்படி இவர் கீழே வந்து மறுபடியும் அந்த பேஷனால எப்படி முன்னுக்கு வராருன்னா இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட பயணத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். விஜய் தேவகோடா இந்த படத்துல எப்பவுமே ரொம்ப அழகா கியூட்டா நீட்டா இருக்காரு. அவருக்கேற்ற ஹீரோனும் ரொம்ப அழகாவே இருக்கான்னு தான் சொல்லணும். என்னப்பா இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது, யாருமே கேட்கறதுக்கு இல்லையான்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. விஜய் தேவகோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, முக்கியமா சொல்லணும்னா சின்னையா இந்த கேரக்டர்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சொல்றோம். மாஸ் ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு நீட்டா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா அழகா பண்ணிருப்பாரு. அதையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் தேவகோண்டாக்கு இந்த படம் ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாவே இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம், நாலு ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மேஜர் போர்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணா மட்டும்தான். ராஷி கண்ணா இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அழுகிற சீன் அதை மட்டும்தான் பாவம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜேஷ் இந்த படத்தில் ஒரு ஹோம்லி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரன் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். விஜய் தேவகோடா இந்த படத்தில் ஸ்விமிங் பண்ணுறது, ரன்னிங் பண்ணுறது, பாடி ஷேப் காட்டுறது, சர்ஃபிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக விஜய் தேவகோடா ஃபேன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட் பக்காவாக இருக்கும் தான் சொல்லணும். ஆனால் அடிக்கடிக்கு பார்க்குறதுனால என்னடா இது படத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம நினைக்க தோணும். நீங்க என்ன நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தியா இருக்கு, என்னடா இவ்வளவு லேக்கியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட எப்படி ஒரு பொறுமையா உட்காந்து பாக்குறதுதான் தெரியலன்னு சொல்லணும். இந்த படத்துல எடிட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிருந்தா செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கோபி சுந்தர் மியூசிக் கூட இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அங்கங்க கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கலாம். பட் ஆனா ஃபீலிங்ஸ்க்கு கரெக்டா இருக்குன்னு கரெக்டா சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடியன்ஸ் கொண்டு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னடா வேது மொழி பார்க்கும் போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். பட் ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கலாம். கண்டிப்பா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த படம் கண்டிப்பா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா படம் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்துல பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே.